நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நமோ அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று இங்கு உபதேசம் மூலம் சரணாகதி தத்துவத்தை விளக்கும் ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் வாங்கு நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஒன்று திருக்கண்ணமங்கை அந்த பெருமாள் பக்தவ்சல பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறார் திருக்கண்ணமங்கை ஆண்டான் அப்படின்ற ஒரு மகான் சேங்கனூர்ல இருந்தார் அந்த ஊருக்கு அருகில திருக்கண்ணமங்கை கோவில உள்ள பக்தவத பெருமாள் இவருக்கு இருந்த பக்தியின் காரணமா திருக்கண்ணமங்கை ஆண்டான் அப்படின்ற பேர் அவருக்கு வந்தது கோவில்ல புஷ்ப கைங்கரியம் செய்யறது கோவில சுத்தப்படுத்துறது திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஒரு சமயம் சரணாகதி செய்பவர பகவான் காப்பாற்றுவார் என்று எப்படி நம்புவது என்று சந்தேகம் கொண்ட ஒருவர் திருக்கண்ணமங்கை ஆண்டானை அணுகி இந்த கேள்வியை கேட்டார் அவர் அவரை சாஸ்திரத்தை நம்பாதவன் என புரிந்து கொண்டார் சாஸ்திரத்தை நம்பாத ஜனங்களிடம் பொதுவாக உலகில் நடக்கும் விஷயங்களை காட்டி புரிய வைக்கலாம் இல்லையா மற்றவர்களுக்கு ஹிதோபதேசம் செய்து ஆச்சாரியர்கள் நல்வழிப்படுத்துவார்கள் அப்போது எதிர் வீட்டுல இருந்தவர் தான் வளர்த்துருந்த நாயை பிடிச்சிட்டு நடந்து போயின் அப்போ அதே தெருவுல வசிக்கிற இன்னொரு நாய் வேகமா ஓடி வந்து அந்த எதிர் வீட்டு நாயை பார்த்து குறைச்சு ஹிம்ச பண்ணித்து யாரோடையோ பேசிட்டு இருந்த அந்த நாயோட எஜமானன் தன் நாய் படுற ஹிம்சையை காண பொறுக்காம குபீர்னு பாஞ்சு தன்னோட நாயை தாக்க வந்த நாய கல்லால அடிச்சு தன்னோட நாயை காப்பாத்தி அணைச்சபடி அழிச்சின்னு போனார் இதை பார்த்துட்டு இருந்த திருக்கண்ணமங்கை ஆண்டான் தன்னிடம் விதண்டாவாதம் செய்தவரை பார்த்து இந்த எஜமானனுக்கு ஏன் இந்த நாயின் மேல் இவ்வளவு அபிமானம் இவர்கள் என்ன உறவினரா இல்ல ரத்த சம்பந்த உறவா அப்படின்னு கேட்டார் இது அவரோட சொந்த நாய் அதனால அவருக்கு அபிமானம் என்றார் அடுத்தவர் சொந்த நாயாக இது ஆகறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு திருக்கண்ணமங்கை ஆண்டான் கேட்க இந்த நாய் அவரோட வீட்டில் இருக்கு அவர் தர சாப்பாடை சாப்பிட்றது அவர் காலையே சுத்தி சுத்தி வர்றது அப்படின்னு சொல்ற இந்த அன்பு அந்த எஜமானன் நாயாக இருந்தாலும் தன் சொந்தம்னு நினைக்க வைக்கிறதுக்கு காரணமாகிறது அதை காப்பது தன்னோட பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னார் விதண்டாவாதம் செய்தவர் தனக்கு பிரியமான நாயை மற்றொரு நாய் ஹிம்சை செய்தால் அதை காப்பாத்துறது ஒரு மனிதனுக்கு சுவாவமாக இருந்தால் பக்தனுக்கு திருக்கண்ணமங்கை எம்பெருமான் அப்படி செய்ய மாட்டாரா நீயே கதி என்று பரந்தாமன் திருவடியிலேயே கிடக்கும் அடியவர்களை அணைத்துக் கொள்ளாமல் இருந்து விடுவாரா என்ன சரணாகதி சத்தியமாக எஜமான் காப்பாற்றுவான் என்று உலக வாழ்க்கையிலேயே தெரியும் போது கருணையே வடிவான எம்பெருமான் சரணாகதி செய்தவர்களை காப்பாற்றுவார் என்ற சந்தேகம் ஒருவருக்கு எழும்பலாமா அப்படின்னு திருக்கண்ணமங்கை ஆண்டான் சொல்றார் தம்மை பரந்தாமனிடம் சரணாகதி செய்தவர்களுக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதே லட்சியம் அது ஒன்றே சரணாகதி செய்தவன் தன் எஜமானனாகிய எம்பெருமானுக்கு செய்ய வேண்டியது என்று திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஹித உபதேசம் செய்து உலக விஷயத்தை வைத்து விளக்கிச் சொன்னார் ஓம் நமோ நாராயணா நம்ம அடுத்த பதிவுல ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்